தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் திருவாதிரை திருநாளை முன்னிட்டு ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆருத்ரா தரிசனத்தையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் ருத்ராட்ச மண்டபத்தில் உள்ள நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேதர் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அமைந்துள்ள அருள்மிகு பாலகுஜாம்பிகை உடனுறை வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம் விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தேக சௌந்தரி அம்பாள் உடனுறை உமா மகேஸ்வரர் திருக்கோவிலில் மேளதாளங்கள் முழங்க மகா தீபாராதனையும் ஆருத்ரா தரிசனமும் நடைபெற்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்துள்ள யானையை வனப்பகுதிக்கு அனுப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஓடையா கவுண்டன் பாளையத்தில் உள்ள தனது விவசாய நிலத்திற்கு சென்ற விவசாயி ஒருவர் அங்கு யானை ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வனத்துறைக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் வனத்துறையினர் வருவதற்குள் யானை காசிப்பாளையத்தில் உள்ள விவசாய நிலத்தில் பதுங்கியது. பின்னர் பொதுமக்களின் உதவியுடன் யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் சத்துணவு திட்டத்தில் சிக்கன் மற்றும் பழ வகைகளை சேர்க்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே சாதம், பருப்பு, முட்டை மற்றும் காய்கறிகள் உணவாக வழங்கப்படுகின்றன. இதில் வாரத்திற்கு ஒருமுறை சிக்கன் மற்றும் பழ வகைகளை சேர்ப்பதாக மாநில அரசு அறிவித்து அதற்காக 371 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கியுள்ளது. தற்காலிகமாக 4 மாதங்களுக்கு இந்த முறை பின்பற்றப்பட்டு பின்னர் நீட்டிக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரைவில் பஞ்சாயத்து தேர்தல் நடைபெற இருப்பதால் வாக்குகளை கவர மமதா அரசு இத்தகைய திட்டங்களை அறிவிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்துள்ளது.